மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்படியும் ஒரு 2-3 நாட்களாக அவருடன் நாங்கள் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் சார்பாக எடுத்து வைத்த கருத்துக்கள், குறிப்பாக அவரே முன் வந்து என்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள், அதில் நாம் எதை நிறைவேற்ற முடியும் என்கின்ற வகையிலே கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை அவருடைய அறிவுறுத்தலின்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேராசிரியர் அன்பழகனார் வளாகத்தில் பல்வேறு ஆசிரியர் சங்க அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்கள் கோரிக்கைகள் சார்ந்து அரசின் முடிவு கீழ்கண்டவாறு தெரிவிக்கப்படுகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரும் கோரிக்கை. 6வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி பல்வேறு துறைகளில் 1/6/2009 பிறகு நியமிக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் பிற பணியாளர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய முரண்பாடு இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இடைநிலை ஆசிரியர் கோரிக்கைகள் சார்ந்து கவனமுடன் பரிசீலித்து அரசுக்கு பரிந்துரை அளிக்க மூவர் குழு ஒன்றை அமைத்து அரசாணை எண் 25, இதில் நிதித்துறை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகிய மூவரை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவின் பரிந்துரைகள் 3 மாத காலத்திற்குள் இறுதி செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உரிய முடிவெடுக்க சமர்ப்பிக்கப்படும் என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றது. இதனை ஏற்று ஏற்கனவே பள்ளி திறந்த நிலையிலும் அரசின் மிக முக்கியமான திட்டமான எண்ணுமெழுத்து திட்டத்தில் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாலும் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு பயிற்சியில் சேருமாறும் பயிற்சி முடிந்த பின்னர் பள்ளிகளுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். 2வது பகுதி நேர ஆசிரியர்கள். அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட பல்வேறு சிறப்பு ஆசிரியர்கள் தொகுப்பு ஊதியத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருவது தெரிந்ததே. இவர்களில் தற்போது பணியில் இருப்பவர்கள் 10,359 ஆசிரியர்கள் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் 5,000 ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் நியமிக்கப்பட்டு தற்போது 10,000 ரூபாய் தொகுப்பு ஊதியம் வழங்கப்பட்டு வருகின்றது. இவர்களின் முந்தைய கோரிக்கையான ஓய்வு பெறும் வயதினை 60 ஆக்குவது மற்றும் அவர்களுக்கு விரும்பிய மாவட்டத்திற்கு மாறுதல் அளிப்பது என்பதை அரசு ஏற்று ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ளது. தற்போது நிதி நெருக்கடி இருந்தாலும் இவ்வாசிரியர்களுக்கு 2,500 ரூபாய் மாத ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதோடு இவர்கள் கேட்காத கோரிக்கையான இவர்கள் அனைவருக்கும் ரூபாய் 10 லட்சம் வரை மருத்துவ செலவுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தப்படும். இதற்கான காப்பீட்டுத் தொகையினை அரசே செலுத்தும். எனவே இதனை ஏற்று வேலைநிறுத்தத்தை கைவிட்டு உடன் பள்ளிகளுக்கு சென்று பணிபுரியுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். டெட் தேர்ச்சி பெற்ற பணி நாடுநர்கள். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் பணி நாடுநர்களுக்கு உச்ச வயது வரம்பை பொது பிரிவினருக்கு 53 இதர பிரிவினருக்கு 58 உயர்த்த முடிவு செய்துள்ளது. மேலும் பல்வேறு வழக்குகள் ஆசிரியர் தெரிவு சார்ந்த மாண்புமை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு இன்றைக்கு அது நிலுவையிலும் உள்ளது. 4வது தற்காலிக தொழிற்கல்வி ஆசிரியர்களை நிரந்தரமாக்குதல். தொழிற்கல்வி ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றான 171 தற்காலிக தொழிற்கல்வி ஆசிரியர்களை முறையான ஊதிய விகிதத்திற்கு கொண்டு வருதல் சார்ந்த அரசாணை விரைவில் வெளியிடப்படும். 5 பொது நூலகத்துறையில் நீண்ட நாட்களாக பணியாற்றும் ஊர்ப்புற நூலகர்கள் தங்களை 3ம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு செய்ய கோரும் கோரிக்கை. தற்போது பொது நூலகத்துறையில் 3ம் நிலை நூலகர்கள் பணியிடம் 2058 உள்ளது. இதில் 446 காலி பணியிடங்கள் உள்ளன. ஊர்ப்புற நூலகர்கள் 1530 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 446 நபர்களுக்கு 3ம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு வழங்கும் அரசாணையும் வெகு விரைவில் வெளியிடப்படும். குறிப்பாக இன்றைக்கு 3 விதமான கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்று சொன்னாலும்
போராட்டத்தில் ஈடுபடாமல் அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக நிதிநிலைமை சரியாக சரியாக எப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்களோ ஏன் பல வாக்குகள் சொல்லாத வாக்குறுதிகளையும் அது கூடுதல் செலவினம் என்று சொன்னாலும் அதை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இது போன்ற போராட்டத்தில் ஈடுபடாமல் இருக்கின்றவர்களுக்கும் இன்றைக்கு சேர்த்து இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு 2 நாட்களாக இதுக்கான கலெக்டர்ஸ் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது என்று சொன்னாலும் இடையிடையே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னை பார்த்து என்னை அழைத்து என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ன சொல்கிறார்களோ அவருடைய கருத்து என்ன என்பதெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆக அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு அவருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு என்னதான் ஒரு கூடுதலாக இன்றைக்கு ஒரு நிதி நெருக்கடி இருக்கின்றது கூடுதல் செலவினம் என்று சொன்னாலும் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற விதமாக இன்றைக்கு இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இடையே என்னை அழைத்து உடனடியாக நீ அங்கே இருக்கின்ற நம்முடைய ஊடகத்துறை நண்பர்களிடம் இதை சொல்லிவிட்டு வா என்று சொன்னார்கள். ஆக அந்த வகையிலே வந்திருக்கின்றோம். உங்கள் மூலமாக இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் என்னை சந்தித்து பல்வேறு சங்கங்கள் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் இன்றைக்கு அனைத்தையும் இன்றைக்கு ஒரு கருணை உள்ளத்தோடு அதை பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவை ஏற்று தொடர்ந்து வரும் காலத்திலும் அதற்கான பரிசீலனை செய்கின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கின்ற இந்த வேண்டுகோள் என்பது உங்களை தயவு செய்து வருத்தி கொண்டு அந்த மன உளைச்சலை மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி பள்ளி கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற எங்களுக்கும் வழங்காமல் நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள். உங்களுக்கானது என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்வதற்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கின்றார் என்கிற நம்பிக்கையில் உங்களையெல்லாம் மிகவும் பணிவன்போடு நம்முடைய ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்வது உங்களுடைய போராட்டங்களை உங்களை வருத்தி கொள்கின்ற இந்த நிகழ்வை இத்துடன் நீங்கள் முடித்து கொண்டு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கான அந்த பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அவர்கள் பாடம் நடத்துகின்ற பணி எண்ணும் எழுத்துமதற்கான அந்த பயிற்சியை பெறுகின்ற அந்த பணி என்று உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம இப்போ அறிவிச்சிருக்கோம். நம்ம இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு இருக்கின்ற நிதி நெருக்கடியில் நம்ம ஒரு காலத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தபோது கூப்பிட்டு கூட பேச முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு யார் யாரெல்லாம் சென்று அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லும்போது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு வார்த்தை கேட்டால் போதும், ஏன் சார் 10 வருஷமாக நீங்கள் தானே சார் இருந்தீங்க என்ன சார் பண்ணீங்க கூட ஒரு வார்த்தை கேட்டிருந்துருக்கலாம். பட் பரவாயில்ல, இந்த நேரத்தில் அவருடைய உணர்வுகளை மதிக்கின்ற விதமாக இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது என்று சொன்னாலும் இவர்களெல்லாம் தெரிவிக்காமலே அதை செய்து தர வேண்டிய அந்த கடமையை எங்களுடைய அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிதி நெருக்கடியில் நம்மால் இப்போ என்ன செய்ய முடியுமோ அதை முதற்படியாக நாங்கள் அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததான் 171 தொழிற்கல்வி ஆசிரியர்களுக்கு வந்து நாங்கள் 12 செய்வோம் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதான் இன்றைக்கு அதையே நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கின்றோம். ஆசிரியர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து நம் அரசாங்கத்தின் மீது குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது அந்த நம்பிக்கையை வையுங்கள். நீங்கள் உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கான பணியை செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.